Hi friends, welcome to my channel. In the universe, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க எர்த்த தவிர வேற எந்த ஒரு பிளானட்லயுமே இது வரைக்கும் உயிரினங்கள் இருக்கிறதா நம்ம கண்டுபிடிக்க கிடையாது. நம்மளோட சோலார் சிஸ்டம் ஆகட்டும் இல்ல ஈவன் இந்த யூனிவர்ஸ்ல இருக்க ஏதாவது ஒரு பிளானட்ல எர்த்த தவிர ஒரு மைக்ரோஸ்கோபிக் சிங்கிள் செல்லுலார் ஆர்கனிசம் இருந்தா கூட பாத்தீங்கன்னா அது ஏலியன் தான். ஆனா நம்ம இந்த யூனிவர்ஸ்ல நம்ம எர்த்த தவிர வேற எந்த ஒரு பிளானட்லயுமே ஒரு சிங்கிள் செல்லுலார் ஆர்கனிசம் கூட நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது. அதுக்கு காரணம் இந்த யூனிவர்ஸ்ல இருக்க மோஸ்ட் ஆஃப் த பிளானட் உயிரினங்களால வாழ முடியாத லைஃபை சப்போர்ட் பண்ணாத பிளானட்ஸா தான் இருக்கு. அதே நேரத்துல இந்த யூனிவர்ஸ்ல உயிரினங்கள் வாழ்றதுக்கு தகுதியுடைய பிளானட்டையும் பாத்தீங்கன்னா நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. சயின்டிஸ்ட் இது வரைக்கும் மொத்தமா 60 பில்லியன் பிளான்ஸ் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க உயிரினங்கள் வாழ்றதுக்கு தகுதியுடைய பிளான்ஸா. ஆனா இதுல எந்த ஒரு பிளானட்லயுமே ஏலியன் லைஃப் இருக்கா அப்படிங்கிற ரிசர்ச் மோஸ்ட்லி பண்ண முடியாது. அதுக்கு காரணம் இந்த எல்லா பிளான்ஸுமே பாத்தீங்கன்னா நம்மளோட எர்த்ல இருந்து ரொம்பவே டிஸ்டன்ஸ் அதிகமா தள்ளி இருக்கு. இதுல ப்ராக்சிமா பி அப்படிங்கிற பிளான் தான் இருக்கல நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அதே நேரத்துல ஏலியன் லைஃப் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பிளானட். இந்த ப்ராக்சிமா பிங்கிற பிளானட் நம்ம எர்த்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா 4.2 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கு. அதாவது நம்ம எர்த்ல இருந்து லைட்டோட ஸ்பீட்ல நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ப்ராக்சிமா பி அப்படிங்கிற பிளானட்டை போய் நீங்க ரீச் ஆகிறதுக்கு 4.2 இயர்ஸ் ஆகும். உங்களுக்கு வேணா ஒரு டவுட் வரலாம், இதுதான் வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸா அப்படின்னு. நமக்கு வேணா இது வந்து ரொம்பவே அதிகமான டிஸ்டன்ஸா இருக்கலாம், பட் யூனிவர்ஸோட சைஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஷார்டான டிஸ்டன்ஸ் தான். அது மட்டும் இல்லாம மோஸ்ட் ஆஃப் த சயின்டிஸ்ட் இந்த ப்ராக்சிமா பிங்கிற பிளானட்ல லைஃப் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாம இந்த வீடியோல எதனால சயின்டிஸ்ட் ப்ராக்சிமா பிங்கிற இந்த பிளானட்ல லைஃப் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க, அதுக்கான காரணம் என்ன, அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ப்ராக்சிமா பி அப்படிங்கிற பிளானட் சுத்தி வர சன்னான ப்ராக்சிமா சென்சுரியோட ஹாபிட்டபிள் சோன்ல இருக்கிறதா பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம். இந்த ஹாபிட்டபிள் சோன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்ல இருந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தள்ளி எந்த இடத்துல ஒரு உயிரினத்துக்கு தேவையான மாடரேட் சன்லைட், மாடரேட் ஹீட், அது மட்டும் இல்லாமல் ஒரு உயிரினம் வாழ்றதுக்கு தேவையான கண்டிஷன்ஸ்லாம் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த இடத்த தான் பார்த்திங்கன்னா ஹாபிட்டபிள் சோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சன்னும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் தான். நம்மளோட சன்னோட ஹாபிட்டபிள் சோனில் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட எர்த் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா எர்த்தில் வந்து உயிரினங்கள் இருக்குது. இதுவே ஹாபிட்டபிள் சோனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளானட்லாம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எர்த்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளானட் மெர்க்குரி, வீனஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுவே ஹாபிட்டபிள் சோனுக்கு ரொம்பவே தள்ளி பின்னாடி இருக்கக்கூடிய பிளானட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனஸ் அது மட்டும் இல்லாமல் நெப்டியூன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டெம்பரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதில் ப்ராக்சிமா பிங்கிற இந்த பிளானட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சன்னான ப்ராக்சிமா சென்சுரியோட ஹாபிட்டபிள் சோனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளானட் இருக்குது. அதனால அந்த ப்ராக்சிமா பிங்கிற பிளானட் லைஃபை சப்போர்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதில் ப்ராக்சிமா பி பிளானட்டோட ஒரு சில ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி நம்ம எர்த்தோட ஒரு சில ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்சிமா பி பிளானட்டோட சைஸும் நம்மளோட எர்த்து சைஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ராக்சிமா பி பிளானட்டோட மாஸ் எவ்வளோ அப்படின்னா நம்ம எர்த்து மாசோட ஜஸ்ட் 1.2 டைம்ஸ் தான் அதிகம். இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எர்த்தோட மாஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்குது. கூடவே ப்ராக்சிமா பி பிளானட்ல தின்னான அட்மாஸ்பியரோ லேண்ட் சர்ஃபேஸோ அதே நேரத்தில் லிக்விட் வாட்டரோ இருக்குன்ட்டு மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரீசன் ஏன் ப்ராக்சிமா பி பிளானட்ல ஏலியன் லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கிறதுக்கு. இல்லை ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ப்ராக்சிமா பி பிளானட் சுத்தி வர ப்ராக்சிமா செஞ்சுரி ஸ்டார் என்ன டைப் அப்படின்னா ரெட் டார்ஃப். ரெட் டார்ஃப் ஸ்டார்ல இருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சோலார் ஃபிளேர்ஸ் அதாவது சூரிய புயல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த சோலார் ஃபிளேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருவேளை ப்ராக்சிமா பியில் உயிரினங்கள் இருந்தால் அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஆனால் அதே நேரத்தில் ப்ராக்சிமா பி பிளானட்ல எர்த்தில் இருக்கிற மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்ததுன்னா இந்த சோலார் ஃபிளேர் அதாவது இந்த சூரிய புயிலிருந்து எந்த ஒரு பாதிப்புமே பார்த்தீங்கன்னா அந்த பிளானட்ல இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு இருக்காது. இதில் சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமா பி பிளானட்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால மோஸ்ட் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமா பி பிளானட்ல ஏலியன் லைஃப் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் இதே நேரத்தில் இது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ப்ராக்சிமா பிங்கிற பிளானட் தன்னோட சன்னான ப்ராக்சிமா சென்சுரியோட டைடல் லாக்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. டைடல் லாக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது அப்படின்னா நம்மளோட மூன் நம்ம எர்த்தோட பார்த்தீங்கன்னா டைடல் லாக்ல இருக்கு. இந்த மாதிரி ப்ராக்சிமா பி பிளானட் தன்னோட சன்னான ப்ராக்சிமா சென்சுரியோட டைடல் லாக்ல இருந்தால் தன்னோட சன்னை சுத்தி வரமே தவிர தன்னை தானே பார்த்தீங்கன்னா சுத்திக்க முடியாது. இந்த மாதிரி ப்ராக்சிமா பி பிளானட் டைடல் லாக்ல இருந்தால் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிரைட்டரா, இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே டார்க்கரா இருக்கும். இந்த மாதிரி பிரைட்டரா இருக்கக்கூடிய சைட்ல பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாகும். அதே நேரத்தில் இந்த மாதிரி பிரைட்னஸ் இல்லாமல் டார்க்கரா இருக்கக்கூடிய சைட்ல டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ப்ராக்சிமா பி பிளானட் தன்னோட சன்னான ப்ராக்சிமா சென்சுரியோட டைடல் லாக்ல இருந்ததுன்னா உயிரினங்கள் வாழ்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறைஞ்சிரும். ஆனால் நம்ம ப்ராக்சிமா பி பிளானட்டுக்கு போய் அங்கே ஏலியன் லைஃப் இருக்கா அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறது இம்பாசிபிள். ஏன்னா இப்போ இருக்க டெக்னாலஜியை வச்சு நம்ம ப்ராக்சிமா பி பிளானட்டுக்கு போகிறதுக்கான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம்னா அங்கே எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு கிட்டத்தட்ட 73,000 இயர்ஸ் ஆகிடும் நம்ம அங்கே போய் சேர்றதுக்கு. அதனால் இந்த மாதிரி ப்ராக்சிமா பி பிளானட்டுக்கு போகிறதுக்கு நிச்சயமாக ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான டெக்னாலஜி தேவைப்படும். ஆனால் இப்போ நம்ம கிட்ட இருக்க எந்த ஒரு டெக்னாலஜி வச்சுமே அந்த பிளானட்டுக்கு நம்மளால் போக முடியாது. அதனால் இந்த யூனிவர்ஸை பற்றி நம்ம வைக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பார்த்தீங்கன்னா டைமால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். இதில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் ஏலியன் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு இந்த யூனிவர்ஸை பற்றி தெரிஞ்சது வெறும் 4% மட்டும்தான். ஏன்னா இந்த எண்ட்லெஸ்ஸான ஸ்பேஸ் அண்ட் யூனிவர்ஸில் நிச்சயமாக நம்ம எர்த்தை தவிர வேறு ஒரு இடம்
இடத்துல உயிரினங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை அது நம்மளை விட அட்வான்ஸ்டாக இருக்கலாம், இல்லை அது நம்மளை விட அட்வான்ஸ்டு கம்மியாக இருக்கலாம். பட் ஆனால் நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறத உண்மை. ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அது இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிச்சயமாக ஏலியன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே ஏலியன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போன்ற மேலும் வீடியோக்களுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்படிக்கே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ.